Hello friends, welcome to Ramsource. This is session 1 on Introduction to C. The learning objectives. Evolution, working of C, data types, variables, storage class specifiers. Evolution. Evolution pathinga mid 60s la BCPL basic combined programming language nda irundhuchu ana adu romba slow in performance so adu revise pannadukaga B language Ken Thompson 1970 la kandupidichaaru. It is purely an interpreter based but it's slow in performance. Interpreter line by line execute pandrathala very slow in performance. So idha inda drawback எடுக்கிறதுக்காக சி லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்க 1971 பை டெனிஸ் ரிச்சி. பட் இட் இஸ் கம்பைலர் பேஸ்ட். கம்பைலர் பட் ஒரு ஹோல் ப்ரோக்ராமை சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எக்ஸிக்யூட் பண்ணும், கம்பைல் பண்ணும். ஒர்க்கிங் ஆஃப் சி, ஒர்க்கிங் இந்த லாங்குவேஜ் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆல்ஃபபெட்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்சஸ் எல்லாமே தேவை, ஒரு பேராகிராஃப் தேவை. ஸோ அதே மாதிரி வென் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குறதுக்கு யூ நீட் சம்திங் த ஹெல்ப் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், கீவேர்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாத்தோட ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராம் ஒரு பர்ஃபெக்ட் சி ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இது விர்ச்சுவலாக ஒரு பிளாக்குள்ள பார்க்குறதுக்கு நம்ம டெக்னிக்கலாக அதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே கேல்குலேட் ஆர் சிபிபி, இந்த சிபிபி வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன். பட் சின்ஸ் வி ஆர் இன் டு சி, கேல்குலேட் டாட் சி அப்படின்னே நீங்கள் சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ஹாட் கீ அவைலபிள், ஆல்ட் ப்ளஸ் F9. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கம்பைலிங் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் கிரியேட்டிங் அன் இன்டர்மீடியட் ஆப்ஜெக்ட் ஃபைல் கால்ட் கேல்குலேட் டாட் ஓபிஜே. இந்த இன்டர்மீடியட் ஃபைல் வந்து நீங்கள் ஒன்ஸ் அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது, இட் வில் பி வெரி இம்ப்ளிசிட். ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு ஹாட்கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் F9. ரன் பண்ணும்போது இந்த லிங்கர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை இன்வோக் பண்ணும். இன்வோக் பண்ணி இது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் சி ப்ரோக்ராம். இந்த லிங்கர் பண்ணும்போது உங்களோட இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் இன் சி. ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் ரெண்டு வகை, இன்டெகிரல், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ், கேரக்டர், இன்டீஜர், இன்டெகிரல் டைப்ஸ்கில் வரும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ்கில் ஃப்ளோட் டபுள் வரும். இதோட பைட்ஸ் பாருங்கள், 1 byte, இன்டீஜருக்கு 2 byte, 2 bytes, ஃப்ளோட்டுக்கு வந்து 4 bytes, டபுள்க்கு 8 bytes. இது எல்லாமே கம்பைலர் பேஸ் பண்ணி, இது 16-bit கம்பைலரோட ஃபார்மேட். இதுவே 32-bit கம்பைலர் வரும்போது இன்டீஜருக்கு வந்து 4 bytes வரும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் த டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் ஆர் ஃபார்ம்ட். இப்போது இதில் இவ்வளோ டிரைவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது, பட் தே ஆர் சம்திங் சிமிலர் இன் நேச்சர். என்னென்னு பார்ப்போம். I'll choose the yellow color since to highlight the things. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைன் ரீன்டோன், சைன் ரீன்டோன் 2 bytes மெமரி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -32768, -32768 to -32767. எல்லாமே சிமிலராக இருக்கும், ஈவன் த ஃபார்மேட். சிமிலர்லி ஃபார் ஷார்ட் அன்சைன்ட் இன்ட் அண்ட் அன்சைன்ட் இன்ட் எல்லாமே சிமிலராக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ பேசிக் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் ஆல் தீஸ் டிரைவ் டேட்டா டைப்ஸ். பட் தேர் இஸ் எ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் சைன்ட் அண்ட் அன்சைன்ட். சைன்டு வந்து நெகட்டிவிட்டி மட்டும் அக்செப்ட் பண்ணும். தட் இஸ் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கேரக்டர் -128 to -127, அதாவது 8 bits 1 byte. ஸோ 2 to 2 power 7 அக்செப்ட் பண்ணும், அதுமேல் அக்செப்ட் பண்ணாது. அன்சைன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி பாசிட்டிவ் இன் நேச்சர். அதோட ஃபார்மேட் வந்து பர்சன்டேஜ் சீன் கொடுத்துருக்காங்க. வென் யூ கம் ஆன் டு த லாங் சைன் இன்ட், லாங்குக்கும் ஷார்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. ஷார்ட் வந்து ரேஞ்ச் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அது ஷார்ட் ஷார்ட்டுன்னு கொடுப்பாங்க. வென் த ரேஞ்ச் இஸ் ஸோ லார்ஜ் லைக் தீஸ் நம்பர்ஸ், லாங் கொடுப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா 4 bytes,
இதுக்கு இந்த -3.4e338 எல்லாமே வந்து இதோட ஃபார்மேட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இந்த இ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் பேர் மேன்டைசான்னு சொல்லுவாங்க, இக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் பேர் வந்து எக்ஸ்போனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங் டபுள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 பைட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க, டபுள்க்கு 8 பைட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. பட் இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது டபுள்க்கு வந்து ஸ்மால் எல்எஃப், பட் லாங் டபுள்க்கு கேபிட்டல் எல் ஸ்மால் எஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் ஆல் தி ஸ்டப்ஸ். செகண்டரி டேட்டா டைப்ஸ் இன் சி, அரே பாயிண்டர் ஸ்ட்ரக்சர் யூனியன் என்எம், இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ். வேரியபிள் ஒரு மெமரியில் வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகுதுன்னா அதோட வேல்யூ வந்து நிரந்தரம் கிடையாது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வென் கம்பேர்ட் டு வேரியபிள் அது கான்ட்ராடக்டாக கான்ஸ்டன்ட்ஸ் வரும். கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஷ் டிஃபைன்ஸ் ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ், இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த நேமுக்கு ஒரு வேல்யூ சைன் பண்ண, இந்த நேமை வச்சு நம்ம அந்த கான்ஸ்டன்ட் எங்கே வேணாலும் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் கான்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, இதுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டு புட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இப்போது டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் இன்டீஜர் ரியல் லாஜிக்கல் கேரக்டர் ஸ்ட்ரிங். இன்டீஜருக்கு வந்து டெசிமல் பாயிண்டே இருக்கக்கூடாது, அதில் ரெண்டு வகை இருக்குது. ஆக்டல், ஆக்டல் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ, அண்ட் ஹெக்ஸா டெசிமல் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ, தட்ஸ் ஜீரோ அண்ட் எக்ஸ். ஹியர் த ரேஞ்ச் இஸ் 0 to 15 ஃபார் ஹெக்ஸா டெசிமல். ரியலில் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் ஹாவ் அ டெசிமல் பாயிண்ட். த லாஜிக்கல் கான்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு வந்து 1, ஃபால்ஸுக்கு வந்து 0 அசைன் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி ஃபார் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங், ஆல் தி ஸ்டெப்ஸ் வில் பி லுக்கிங் ஓவர் இன் த அப்கமிங் செஷன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸ், தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் விச் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் எனி பர்டிகுலர் லெட்டர். இந்த இதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் எரர் வரும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் பிஃபோர் யூஸிங் எஸ்கேப் சீக்வன்சஸ். இது ஏன் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பேக் ஸ்லாஷ் ஓட அதுக்கப்புறம் வர கேரக்டரோட மீனிங்கை மாற்றாமல் இருக்கிறது. ஐ மீன் தட் இப்போது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து என் கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும், இதுவே பேக் ஸ்லாஷ் கொடுத்து என் டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆகிடும், டு எஸ்கேப் த மீனிங் ஆஃப் த கேரக்டர் ப்ரெசென்ட் நெக்ஸ்ட் டு த பேக் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர். கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீல 32 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென் வி சி த ப்ரோக்ராம் யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் அ பெட் ஆஃப் சினாரியோ. இப்போ ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர், இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேரக்டராகவே போய் ஸ்டோர் ஆகாது, இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகும். இன்டீஜராக எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆஸ்கி வேல்யூஸை பேஸ் பண்ணி, ஆஸ்கி வேல்யூஸ் வந்து 0 to 255 வரையும் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் ஜெட்டில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 65 to 90 ரேஞ்ச் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் டிசைட் பண்ணுங்கள். சின்ஸ் சி இஸ் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் மெஷின் லாங்குவேஜ், 0 to 1 அது பேஸ் பண்ணி தான் வரும், 0 and 1 பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ எவ்ரி திங் ஜிட்ஸ் கன்வெர்டட் இன் டு நம்பர்ஸ். இங்கே பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், இது ரெண்டும் ரொம்ப மெயின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் இன் சி லாங்குவேஜ். பிரிண்ட் ஆஃப் யூசர்ஸ் டு டிஸ்பிளே த அவுட் புட் அண்ட் ஸ்கேன் ஆஃப் இஸ் யூஸ் யூஸ் டு கெட் த இன்புட். இதில் பர்ஸ் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம், இது வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாயிண்டர் வரும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், இதோட ஒரு வேரியபிளோட ஸ்கோப் அண்ட் லைஃபை டிசைட் பண்ணுறதுக்காக. ஸ்கோப்னா ஒரு வேரியபிளை வந்து உள்ளே டிக்ளேர் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஸ்கோப், இதுவே நம்ம வெளியில் டிக்ளேர் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் குளோபல் ஸ்கோப். லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஸ்கோப் முடிகிற வரையும் தான் அதோட லைஃப் இருக்கும். குளோபலாக இருந்தால் லைஃப் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் இருக்கும். வென் த ஸ்கோப் இஸ் லோக்கல், த லைஃப் கெட்ஸ் ரிமைன் ஒன்லி வென் த கண்ட்ரோல் கம்ஸ் அவுட் ஆஃப் த பிளாக். பிளாக்கை விட்டு இந்த கண்ட்ரோல் வெளில வந்துச்சுன்னா அதோட லைஃப் முடிஞ்சுக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ வச்சுக்கலாம். இப்போ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து மெமரி, மெமரியில் தான் எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஆனால் டிஃபால்ட் இனிஷியல் வேல்யூஸ் கார்பேஜ் வேல்யூ, கார்பேஜ் வேல்யூனா சிஸ்டமாக இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூஸ் வென் த யூசர் டசன்ட் கிவ் எனி சார்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போது ஸ்கோப் வந்து லோக்கல் சொன்னேன்,
இப்போது லைஃப் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரிமைன்ஸ் வித்தின் த பிளாக், ஒரு பிளாக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர் நீங்கள் ஆட்டோ இன்ட் ஏ ஈக்குவல் டு 13 கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோ கொடுக்காட்டி கூட டிஃபால்ட்டு தான். ஸோ ஹியர் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து சிபியூ ரிஜிஸ்டர்ஸில் தான் ஸ்டோர் ஆகுது. ஹியர் ஆல்சோ இஸ் டிஃபால்ட் கார்பேஜ் வேல்யூஸ் பட் ஸ்கோப் இஸ் லோக்கல். அண்ட் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெமரி ஸ்டோரேஜ் அண்ட் சிபியூ ரிஜிஸ்டர் ஸ்டோரேஜ், சிபியூ ரிஜிஸ்டர் அண்ட் கேஷ் மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு த ஃபிசிக்கல் மெமரி. ஸோ அதுக்காக இதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எல்லா நேரமும் ரெஜிஸ்டர்ஸ் சிபியூ ரிஜிஸ்டர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சில நேரத்தில் அதோட சிஸ்டம் ஜாப்ஸ் எதாவது பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதோட டிஃபால்ட் டேட்டா டைப் என்னவோ ஆட்டோ ஆட்டோ இன்ஷியலைஸ் பண்ணிக்கும் இன்கேஸ் சிஸ்டம் ரிஜிஸ்டர்ஸ் ஃப்ரீயாக இல்லைனா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் அண்ட் எக்ஸ்டர்ன். ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து மெமரி, பட் டிஃபால்ட் இனிஷியல் வேல்யூ ஜீரோ, இங்கே கார்பேஜ் வேல்யூ வராது. ஸோ ஜீரோவில் ஒரு வேல்யூ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணலன்னா டிஃபால்ட் ஜீரோன்னு எடுத்துப்போம். இதோட ஸ்கோப் வந்து லோக்கல், பட் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பர்சிஸ்ட்ஸ். பர்சிஸ்ட்னா வேல்யூ வந்து ரீட்டெயின் ஆகிட்டே வரும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண. எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணாட்டிலும் அவுட் சைட் த குளோபலாக இன்ஷியலைஸ் பண்ணாலும் எங்கே இன்ஷியலைஸ் பண்ணாலும் அந்த த்ரூ அவுட் த ப்ரோக்ராமில் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் இதோட மெயின் யூஸே. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோன்னா யூல் பி ஏபிள் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி ஸ்டப்ஸ். இப்போது இந்த exte.c பார்த்தோம், இதை நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போது இந்த exte.c பார்த்தீங்கன்னா ஆஷ் இன்க்ளூட் stdio.h அண்ட் ஆஷ் இன்க்ளூட் கோனியோ.h. இது கோனியோவில் கன்சோல் இன்புட் அவுட்புட் அண்ட் இது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இது ஹெட்டர் ஃபைல்ஸ். இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணால் தான் இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 21 இது ஒரு வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணிக்கோ, பட் இட்ஸ் டிஃபால்ட் ஆஃப் ஆட்டோ. ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். டிஃபால்ட் ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் வந்து ஆட்டோ. இங்கே வாய்ட் மெயின் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் தான் ஒரு சி ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்டர்ன். எக்ஸ்டர்ன் இன்ட் வை, இன்ட் வந்து ரிலேட்டட் வை வந்து வேரியபிள். இப்போ இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 21 இங்கே குளோபலாக சொல்லியிருக்கோம். இந்த குளோபல் வந்து டைரெக்டாக இங்கே வந்து எக்ஸ்ன் வந்து காமிச்சிடும். பட் எக்ஸ்டர்ன் இன்ட் வை, இங்கே வை வரும்போது வேல்யூ எதுவுமே இன்ஷியலைஸ் பண்ணலாம், உடனே அதை ப்ரிண்ட் பண்ணிடுறோம். பட் இதுவே எக்ஸ்டர்ன் யூஸ் பண்ணலன்னா கார்பேஜ் வேல்யூ ப்ரிண்ட் ஆகும். பட் எக்ஸ்டர்ன் யூஸ் பண்ணதுனால அது ப்ரோக்ராமில் எங்கே இருக்குன்னு தேடும், குளோபலாக இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்ட் வை ஈக்குவல் டு 31. ஸோ இந்த 31 தூக்கி வையில் போட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடும். வில் சி த அவுட்புட் ரைட் நவ், 21 31. ஃபென்டாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் பார்த்தோம். இப்போ ஸ்டாட்டிக் பார்ப்போம். இப்போ ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா கால் ஆட்டோ ஒரு ஃபங்க்ஷனை ரெண்டு வாட்டி கூப்பிட்ருக்கேன். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், கால் ஆட்டோ கால் ஸ்டாட். கால் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆட்டோன்னு எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சென்ஸ் இட் இஸ் டிஃபால்ட். ஆட்டோ இன்ட் ஐ ஈக்குவல் டு 1 print of percentage di கொடுத்தீங்க. இப்போது இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங், இதோட டேட்டா டைப் இன்டிஜரோட ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து பர்சன்டேஜ் டி. ஸோ அதுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போது இதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணனா எனக்கு வேல்யூஸ் வந்து ரீட்டெயின் ஆகாது. ஸோ திருப்பி அது வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகுதுனால அதே வேல்யூ தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இதே நீங்கள் ஸ்டாட்டிக் வரும்போது வேல்யூஸ் வந்து ரீட்டெயின் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும், 1 ப்ரிண்ட் ஆகிடும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அகெயின் நீங்கள் போகும், 1 தான் இருக்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ அங்கே அப்டேட் ஆகாது, திருப்பி 1 தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டு வாட்டி தான் அந்த கால் ஆட்டோ கூப்பிட்ருக்கேன். அடுத்து கால் ஸ்டாட் வரும். கால் ஸ்டாட் வந்துட்டும் போது 1 ப்ரிண்ட் ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 ஆகும், 2 ப்ரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 1 1 2 ப்ரிண்ட் ஆகும். லெட்ஸ் சீ. சூப்பர். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இப்போ நம்ம ஸ்லைட்ஸ்க்கு வரும். இப்போ ஐ திங்க் யூ மைட் ஹாவ் அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இன் அ ப்ராட் மேனா. ஓகே ஃபைன், வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அன்டில் தென், பாய், தேங்க்யூ.